துணையாக இருக்கத்தான் இந்த பதவி வழங்கி இருக்கிறதா முதலமைச்சர் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பல பேர் உழைத்திருக்கிறார், பல முறை சிறை சென்று இந்த சித்திரவதை அணிவித்தெல்லாம் இருந்துக்கிட்டார். இதில் ஸ்டாலினே அடிக்கடி சொல்லுவார், மிசாலா சென்டர், மிசாலா சென்டர், அப்படி மிசாலா சென்டர்லாம் இருக்கிறாங்க. மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், அமைச்சராக இருந்து நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சூழ்நிலை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள், அவருக்கு பின்பு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார், இப்பொழுது திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அமைச்சர்களே, திரு உதயநிதியினுடைய மகன் இன்பந்தி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கின்ற அளவுக்கு அடிமையாக இருக்கின்ற காட்சி தான் திமுகவிலே பார்க்கின்றோம். சார், அவங்க தரப்பு பல்வேறு முன்னுதாரணங்களை வைக்கிறாங்க. இப்போ பாஜக திடீர்னு அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க, அதே போல் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜானகி அவர்கள் உடனடியாக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு உதாரணங்களை வைக்கிறாங்க. வெவ்வேறு வேறு தான் வந்திருக்கிறாங்க. அண்ணாமலைங்கிறது அவர் ஒன்றும் அரசியல் வாரிசு கிடையாது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் யார்? திரு கருணாநிதி அவருடைய மகன். உதயநிதி யார்? திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வாரிசு அரசியல், அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். ஏன்னா இது மன்னர் பரம்பரை போல் ஆகிவிட்டது. ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்ன பின்னம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன்.